வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா அக்கவுண்ட்ஸ்ல சாப்டர் 1ஓட இல்லஸ்ட்ரேஷன் 3ல இருந்து பார்க்க போறோம். இல்லஸ்ட்ரேஷன் 3 ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் தி மிஸ்ஸிங் ஃபிகர். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இல்லஸ்ட்ரேஷன் 1 அண்ட் 2ல பாத்தீங்கன்னா profit or loss ஆன் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருப்பாங்க. பட் ஆனா இங்க profit or loss ஆன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு ஏதோ ஒரு ஐட்டமுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து வேல்யூ கொடுக்காம இருக்காங்க. அதை வந்து நம்மள கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 அண்ட் தென் அடிஷ்னல் கேபிட்டல் 50,000, ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 30,000, ஓப்பனிங் கேபிட்டல் தான் கொடுக்கல. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஓப்பனிங் கேபிட்டல் தான். நெக்ஸ்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019, இந்த இயரில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கிறது லாஸ் எவ்வளோனா 40,000 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ஃபார்மெட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா க்ளோசிங் கேபிட்டல் போடணும். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோனா நமக்கு சம்மு 1,90,000 இருக்குது. அண்ட் தென் ப்ளஸ் ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ட்ராயிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு இருக்குன்னா சம்மில் 30,000 இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 2,20,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணணும். அப்போது மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல், எவ்வளோ அடிஷ்னல் கேபிட்டல் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க. அப்போது 2,20,000 மைனஸ் 50,000 1,70,000. இப்போ நமக்கு ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணணும். பட் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கலன்னா ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ வந்து கொடுக்கல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்குறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40,000 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் அப்படிங்கிறது எதனால் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1,70,000ங்கிறது அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலாக. அப்போ அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு லாஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலையும் ஓப்பனிங் லாஸையும் ஆட் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இங்கே நான் சைடில் போடுறேன் பாருங்கள், 1,70,000 ப்ளஸ் 40,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2,10,000 அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த 2,10,000 தான் என்னவா இருக்கும்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஆன்சர். இப்போ நீங்கள் செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். 1,70,000 மைனஸ் 10,000 லெஸ் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் வந்து 40,000 கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் லாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3 இல்லஸ்ட்ரேஷன் 3 மாதிரியே தான். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர். இங்கேயும் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தான் கொடுக்கல. நம்ம அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சம் பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் 80,000, அடிஷ்னல் கேபிட்டல் 30,000, ட்ராயிங்ஸ் 50,000, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல, லாஸ் வந்து 25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ போடலாம் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஆட் பண்ணணும் எதனா ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 80,000 ப்ளஸ் 15,000 ஆட் பண்ணனா நமக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோனா சம்மில் கொடுத்துருக்கிறது 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் லெஸ் பண்ணால் கிடைக்கிறது 65,000. இந்த 65,000 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜஸ்டு க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது கூட ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம மைனஸ் பண்ணணும். பட் ஆனால் நமக்கு இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு கீழே லாஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலையும் லாஸையும் ஆட் பண்ணுனா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். 65,000 ப்ளஸ் 25,000 த ஆன்சர் இஸ் 90,000. 90,000 தான் க்ளோசிங்
सॉरी ओपनिंग कैपिटल इम नार्मला फार्मेट चेक पड़े मारे चेक पड़ा अड्जस्ट क्लोसिंग कैपिटल 65,000 माइनस ओपनिंग कैपिटल पड़े नमक माइनस 25,000 कमो आंसर करेक्ट। नेक्स्ट इलस्ट्रेशन फोर इलस्ट्रेशन फोर पारेंगे फ्रॉम द फॉलोइंग डिटेल्स कैलकुलेट द कैपिटल एज ऑन 31st December 2018 नमक वंदु कैपिटल अमाउंट कंडुपिडिक्क सोल्रांगा 31st December नु कुडुत्तांगा फर्स्ट कुडुत्तिरुक्किरदु पारेंगे कैपिटल एज ऑन 1st January 2018 अप्पो 1st January अप्पडिन कुडुत्तांगना अदु वंदु ओपनिंग कैपिटल अप्पो नम्मल कंडुपिडिक्क सोल्रदु एन्ना कंडुपिडिक्क सोल्रांगना क्लोजिंग कैपिटल कंडुपिडिक्क सोल्रांगा। नेक्स्ट सेकंड पारेंगे गुड्स टेकन फॉर द पर्सनल यूज ऑफ द प्रोपरेटर पर्सनल यूज का எடுக்கிறது सो प्रोपरेटर வந்து गुड्स எடுத்துருக்காரு அப்ப அது வந்து நம்ம drawings னு சொல்லுவோம் सो drawings ங்கற வார்த்தைக்கு பதிலா தான் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க நீங்க drawings னே எழுதிக்லாம் அப்ப drawing amount வந்து 5000 next additional capital 2500 இதுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுனா profit கிடைக்குது profit amount வந்து 10000 னு கொடுத்திருக்காங்க। इतना पाती क्लोसिंग कैपिटल अभी ना एलना नाम एलो अब एल्वें फर्स्ट ड्राइंग पांग 5000 अड पड़ी एल अ ब्लैंक विटिटे माइनस अडीनल कैपिटल को 40,000 अंड देन अड्जस्ट क्लोसिंग कैपिटल कैपिटल 27,500 प्रॉफिट 10,000 इन क्लोसिंग कैपिटल कैपिटल रेसिप्रोकला दैट मींस अप टू डाउन कैंडपिड़ी नम डाउन टू अपवर्ड्स कैंडपिड़ी आना डाउन टू अपवर्ड्स कैंडपिड़ी अब सिंपल चेंज आगे अब सिंपल चेंज पन्नी பண்ணிட்டு போனும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க மைனஸ் சிம்பல் கொடுத்திருக்காங்களா க்ளோசிங் ஓபனிங் கேபிடல் இடத்துல மைனஸ் கொடுத்திருக்காங்களா அப்ப அந்த இடத்துல இப்ப என்ன பண்ணனும்னா ப்ளஸ் பண்ணனும் அப்போ ஓபனிங் கேபிடலையும் ப்ராஃபிட்டையும் ப்ளஸ் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 27500 ப்ளஸ் 10000 என்னன்னா 37500 அப்ப அந்த 37500 தான் என்னன்னா अड्जस्ट क्लोसिंग कैपिटल इप्पा अड्जस्ट क्लोसिंग कैपिटल कंडुपिडिच्चाच्चु नेक्स्ट अडिशनल कैपिटल पारुंगा इप्पा अडिशनल कैपिटल ங்கற இடத்துல வந்து மைனஸ் கொடுத்திருக்காங்க இப்போ अगेन இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் பண்ண போறோம் 37000 प्लस 2500 இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 40,000 அப்படிங்கிறது கிடைக்கும் சோ நாம என்ன பண்ணனும்னா மைனஸ் அப்படிங்கறது போடுவோம் 40,000 மைனஸ் 5000 35,000 அப்போ உங்களோட க்ளோசிங் கேபிடல் பாத்தீங்கன்னா 35,000 இப்போ அந்த நார்மலா நாம असेंडिंग टू डिसेंडिंग पन्नी पाकुं बोद उंगलुक्कु आंसर करेक्टा वरुं चेक पन्नी पाकलां इप्पो क्लोजिंग कैपिटल 35,000 प्लस ड्राइंग रंडों याड पन्ना उंगलुक्कु किडिक्किरदु 40,000 40,000 माइनस अडिशनल कैपिटल 2,500 रंडेयु माइनस पन्ना किडिक्किरदु 37,500 37,500 माइनस 27,500 द प्रॉफिट इज 10,500 नींगा पोट्टुट्टु इंद मारी करेक्टान चेकुम पन्निक्कलां। இப்போ சம் நம்பர் 4 எக்சர்சைஸ் 4th சம் फ्रॉम द फॉलोइंग डिटेल्स कैलकुलेट द कैपिटल एज ऑन 31st डिसंबर 2018 அப்ப க்ளோசிங் கேபிடல் தான் இல்ல க்ளோசிங் கேபிடல் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேபிடல் एज ऑन 1st ஜனவரி 2018 1 லட்சம் அடுத்து கூட்ஸ் வித்ட்ரன் फ्रॉम द पर्सनल யூஸ் ஆஃப் த ஓனர் पर्सनल யூஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்ப पर्सनल யூஸ் பாத்தீங்கன்னா ड्राइंग्स अदा वंद पर्सनल यूसन सोलुवांगे सो 30,000 अडिशनल कैपिटल वंद 15,000 प्राफिट वंद 60,000 इप्पो क्लोसिंग कैपिटल दा कंडुपिडिक्कणुम सो ड्राइंग्स नम्म कुडुत्तुट्टांगे अदनाल ना ड्राइंग्स 30,000 एळुदिरुक्केन अंड देन अडिशनल कैपिटल कुडुत्तिरुक्कनाल अडिशनल कैपिटल एळुदिट्टेन ओपनिंग कैपिटल 1 लाख एळुदिरुक्केन प्राफिट एळुदिरुक्केन सेम अदे मारी रेसिप्रोकल वाइज नम्म इप्पो कंडुपिडिक्क पोरोम इंगे माइनस नु कुडुत्तिरुंदा नम्म इंगे वंदु प्लस अप्पडिन सोल्लिरुंदोम सो 1 लाख प्लस 60,000 1 लाख 60,000 தான் என்னன்னா अड्जस्ट क्लोजिंग कैपिटल इप्पा अड्जस्ट क्लोजिंग कैपिटल
நெக்ஸ்ட் அடிஷனல் கேபிடல். அடிஷனல் கேபிடல் இடத்துல இங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க. சோ நாம இங்க என்ன பண்றோம்னா பிளஸ் பண்ண போறோம். அடிஷனல் கேபிடல் பிளஸ் அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிடல் எவ்வளவு கிடைக்கும் அப்படினா 160,000 பிளஸ் 15,000 1,75,000 நமக்கு கிடைக்குது. இப்போ 1,75,000 டிராயிங்ஸ் வந்து பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 1,75,000 மைனஸ் 30,000 1,45,000 இப்போ நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் கிடைச்சிருச்சு. நம்ம எப்பவும் போல செக் பண்ணி பார்த்துக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் 1,45,000 டிராயிங்ஸ் பிளஸ் பண்ணும்போது பிளஸ் பண்ணால் நமக்கு 30,000 பிளஸ் பண்ணும்போது 1,75,000 மைனஸ் 15,000 1,60,000 1,60,000 மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் 1,00,000 இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு 60,000 ப்ராஃபிட். நீங்க செக் பண்ணும்போது நம்ம நார்மல் ஃபார்மெட் என்ன ஃபார்முலாவோ அதர்வைஸ் செக் பண்ணி பாருங்க. இங்க நான் சைட்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே ரெசிப்ரோக்கலா போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த சிம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்க போடணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 5. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். இது வந்து எது மிஸ் ஆயிருக்கோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2017 250,000 கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March 2018 275,000 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டியூரிங் த இயர் 30,000 கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 15,000 சொல்லிட்டாங்க. இங்க என்ன கொடுக்கல அப்படின்னா டிராயிங்ஸ் அப்படிங்கறது மிஸ் ஆகுது. சோ நம்ம வந்து டிராயிங்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் சேம் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்ச மாதிரியே தான், ரெசிப்ரோக்கல் மெத்தட் தான். சோ அதனால நான் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு சம்ல 275,000 இருக்கு. சோ 275,000 எழுதிக்கிறோம். டிராயிங்ஸ் தான் நமக்கு இல்ல, சோ அது எழுதல. அடுத்து பாத்தீங்கன்னா ஓபனிங் கேபிட்டல் 30,000 கொடுத்துட்டான். சாரி, அட்ஜஸ்ட் கேபிட்டல் அடிஷனல் கேபிட்டல் கொடுத்துருக்கான். அடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல் 250,000 கொடுத்துருக்கான். ப்ராஃபிட் வந்து 15,000 கொடுத்துருக்கான். இப்போ நம்ம சேம் அதே ரெசிப்ரோக்கல் ஆர்டர்ல தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரெசிப்ரோக்கல் ஆர்டர்ல ஓப்பனிங் கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். ஓகேவா? அங்க மைனஸ்னு கொடுத்துருக்கனால நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். அப்ப 250,000 பிளஸ் 15,000 எவ்வளோனா 265,000. அப்ப 265,000 அப்படிங்கிறது அட்ஜஸ்டு க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ நமக்கு அடிஷ்னல் கேபிட்டலையும் அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிட்டலையும் எகெயின் நம்ம பிளஸ் பண்ண போறோம். இப்போ 265,000 மைனஸ் அங்க மைனஸ்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து அப்போசிட்டா பிளஸ் பண்ண போறோம். ஸோ பிளஸ் 30,000 நமக்கு ஆன்சர் வந்து 295,000. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு 295,000 இருந்து அங்க ஆடுன்னு இருக்கனால மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்றதுக்கு நமக்கு இங்க டிராயிங்ஸ் இல்லை. ஸோ க்ளோசிங் கேபிட்டலையே தான் எடுத்து மைனஸ் பண்ண போறோம். 295,000 மைனஸ் 275,000 த ஆன்சர் இஸ் 20,000. அப்போ அந்த 20,000 தான் என்னன்னா டிராயிங்ஸ். இப்போ நம்ம ரெகுலர் ஃபார்மட் வைஸ் இருக்கிற அந்த சிம்பிளை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். 275,000 பிளஸ் 20,000 295,000. நெக்ஸ்ட் 295,000 மைனஸ் 30,000 265,000 மைனஸ் 250,000 த ஆன்சர் இஸ் ப்ராஃபிட் 15,000. இப்போ அடுத்தது எக்ஸசைஸ் 5. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர். இதுலேயும் டிராயிங்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கேபிட்டல் on 1st April 2018 40,000. capital as on 31st March 2019, that means இது க்ளோசிங் கேபிட்டல் 50,000. அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 7,000. ப்ராஃபிட் வந்து 8,000. டிராயிங்ஸ் வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 50,000 எழுதியிருக்கேன். டிராயிங்ஸ் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து 7,000. அடிஷ்னல் கேபிட்டல் 7,000 எழுதியிருக்கேன். அண்ட் தென் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 40,000. ப்ராஃபிட் வந்து 8,000. இதை எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்க போகிறோம் ரெசிப்ரோக்கல் ஃபார்மெட்டில். அப்போது லாஸ்ட்லேருந்து போகும்போது இங்கே மைனஸ்னால் இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போது ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 பிளஸ் 8,000
48,000 அப்ப அந்த 48,000 தான் என்னன்னா அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிடல் அப்ப அடிஷனல் கேபிடல் நேர் மைனஸ் னு இருந்துச்சுனா இங்க अगेन ப்ளஸ் 48,000 ப்ளஸ் 7,000 55,000 இப்போ 55,000 இங்க டிராயிங்ஸ்ல 5 ப்ளஸ் இருக்கு சோ இங்க மைனஸ் 55,000 மைனஸ் 50,000 தி ஆன்சர் இஸ் 5,000 the drawing amount is 5,000 இப்ப நம்ம நார்மல் சிம்பல் வைஸ் நார்மல் ஃபார்மட் வைஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளோசிங் கேபிடல் 50,000 ப்ளஸ் டிராயிங்ஸ் 5,000 55,000 55,000 மைனஸ் அடிஷனல் கேபிடல் 7,000 the answer is 48,000 அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிடல் அட்ஜஸ்ட் க்ளோசிங் கேபிடல்ல இருந்து ஓபனிங் கேபிடல் மைனஸ் பண்ணோம்னா 40,000 प्राफिट वो नमक 8,000 कम करेक्ट।